கிளாஸ் வந்து அறிமுகப்படுத்தினது எனக்கு ஒரு டாக்டர் சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அறிமுகப்படுத்தினாரு. அப்புறம் நான் வந்து சாந்திதேவன் மேடத்திட்ட வந்து நான் என்னோட ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அவங்க டீட்டெயில்ஸ் சொன்னாங்க, நீங்க ஜாதகத்தை பார்க்க என்கிட்ட பாக்குறத விட நீங்க படிக்கலன்னு சொன்னாங்க மேம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல வந்து பெரிய அனுபவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்க மேடம். தெரியறதை விட புரிதல் இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமா இருந்தது. என்னோட தேடலுக்கு கிடைச்ச பெரிய மிகப்பெரிய பரிசு இது. இது வந்து ஏஎல்பி வந்து மிகப்பெரிய பொக்கிஷன் சொல்லலாம், பரிசுன்னு சொல்லலாம். எனக்கு என்னோட ஏஜ் வந்து 42 ஆகுது. இதுல வந்து தேடல், இது இதுல போனா கிடைச்சிருமா அதுல போனா கிடைச்சிருமான தேடிக்கிட்டே இருந்த காலகட்டங்கள். என்னோட 20 வயசுல இருந்து நான் இந்த ஜாதகத்தை தேடிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் யாருமே வந்து பரிகாரம் சொல்றாங்க, ஆனா அதுல வந்து எதுவுமே இல்லை மேம். என்னோட அனுபவத்துல சொல்றேன், யாருமே இதுவரைக்கும் கரெக்டா சொன்னது கிடையாது. இதுல ஏஎல்பியில வந்து மிகப்பெரிய விஷயம் எனக்கு கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா கர்மா கிளாஸ் நாங்களாம் ஸ்டார்டிங்ல காலையில எந்திரிச்சு உட்காரும் போது பயம் இருந்தது. ஏதோ 15 நாள்ல இதெல்லாம் பெரிய சாத்தியமா அப்படிங்கறதுலாம் ஒரு பயம் இருந்தது. உள்ள வந்து என்னடா எல்லாம் சொல்றாங்க, 15 நாள்ல எப்படி இதை நம்ம சாத்தியப்படுத்த முடியும்னு. ஒவ்வொரு கிளாஸுமே வந்து புரிதலோடையும் எல்லாருமே நல்லபடியா சொல்லி கொடுத்தாங்க. அத்தனை குருமார்களும் இவ்வளவு பொறுமையா வந்து சான்ஸ் இல்லைங்க மேம். இந்த மாதிரி ஒரு வகுப்பு கிடைச்சதுக்கு இந்த டீம் வந்து மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்ப முடிச்ச கிளாஸ் டீம் வந்து குரு பகவான் பிளஸ் புதன் பகவான் டீம் வந்து மிகப்பெரிய பாக்கியத்தை பண்ணியிருக்கணும். அதாவது ஒவ்வொன்றும் ரெண்டு ரெண்டு கிளாஸ் நடந்தது மேடம். அது பெரிய சவால்ங்க. காலையில வந்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சு அடுத்த கிளாஸ்ல புரிதல், அதாவது மறந்துட்டாலும் அதோட வந்து தேடுதல், இது இந்த டைம் இதை மறந்துட்டோம், அடுத்த கிளாஸ்ல அதை வந்து கிளியரா எடுத்து கொடுத்துட்டாங்க. அது வந்து இந்த வாய்ப்பு வந்து இந்த ரெண்டு குரூப்புக்கும் மிகப்பெரிய ஒரு வரன் தான் மேடம். வரன் இல்லை, வரன் இல்லை, அது வந்து பாக்கியமாவே நாங்க எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு வகுப்புமே வந்து ரொம்ப மிகப்பெரிய நல்லபடியா நடந்தது. ஒவ்வொருத்தருக்கு எனக்குலாம் மிகப்பெரிய புரிதல் கிடைச்சிருக்கு. நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எனக்கு ஜாதகம் பார்த்த வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்தேன் மேடம். அது பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. அப்புறம் என்கிட்ட கேட்ட விஷயம், நீங்க படிக்கிறேன்னு சொல்றீங்களே, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்கன்னாரு. நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க சொல்லுங்க அப்படின்னா, நான் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலான் இருக்கேன், இந்த பொண்ணு வந்து என்னோட லைஃபுக்கு வந்து ஒத்து வருவாங்களா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இந்த பொண்ணு உங்க லைஃபுக்கு ஒத்து வராது. அந்த பொண்ணு அதை விட மன அழுத்தத்துல இருக்கு, நீங்க அதை விட மன அழுத்தத்துல இருக்கீங்க, மன விரயத்துல இருக்கீங்க, அதனால இந்த பொண்ணு செட் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே, இத்தனை இத்தனை பாவகத்துல இது இது இருக்குதுன்னு சொன்ன உடனே, அவரு எனக்கு வந்து 500 ரூபாய் வந்து என்னோட அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. சென்னையில அவரு இருக்கிறாருங்க. அவரு எனக்கு இது வந்து பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்தது. ஒரு கணக்கன்பட்டி போயிருக்கும் போதுதான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. கணக்கன்பட்டி சித்தரை வந்து ரொம்ப வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து இன்னி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் மேம். அட்வான்ஸ் கிளாஸ் எப்போ வருது, அடுத்த கிளாஸ் எப்போ வருது அப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. இந்த கிளாஸ் வந்து பொதுவுடுமூர்த்தி ஐயாவை நேரில் பார்த்துருக்கே ஒரு பெரிய குடுப்பினை வேணும். அவர் காலையில் என்னுடைய இன்னைக்கு பிறந்த நாள், அவர் என்னை இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணார், மிகப்பெரிய சந்தோஷம். இந்த லைஃப் வந்து இந்த குரூப்பும் சரி, இது கிடைச்சதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு ஒவ்வொரு நிமிடமும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு பெரிய நன்றி மேடம். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சூழல்களுக்கு மத்தியில் காலையில் அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிற அத்தனை குருமார்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். என்னென்னா அந்த சூழலில் இருந்து வர்றவங்களுக்கு தான் அதோட வழி என்னங்கிறது தெரியும். அது எல்லாருமே பொறுமையாக எங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்தாங்க மேடம்.